தவசம் கனெக் நேயர்களுக்கு வணக்கம் விஷ்ணு சகசிரநாமத்தின் முன்னூற்றி முப்பத்தொன்பதாவது திருநாமம் தாரணகா என்பது கும்பகோணத்தை அடுத்து உள்ள திருநரையூர் நாச்சியார் கோவில் என்னும் திவ்ய தேசம் ஸ்ரீனிவாச பெருமாளும் வஞ்சுளவல்லி தாயாரும் எழுந்தருளி இருக்கும் திருத்தலம் கல்கருடனாலே பிரசித்தி பெற்ற திருத்தலம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி அந்த பகுதியில் ஒரு பெரிய விஷக்காய்ச்சல் ஒன்று உண்டானது பல பேர் அந்த விஷக்காய்ச்சலாலே பாதிக்கப்பட்டார்கள் சிலர் மடிந்தார்கள் அந்த நிலையில் அந்த வஞ்சுளவள்ளி தாயாருக்கும் சீனிவாச பெருமாளுக்கும் பூஜை செய்து வந்த அர்ச்சக சுவாமி வைகானசாகம பட்டாச்சாரியார் அவர் வந்து பெருமாள் தாயார்ட்ட பிரார்த்தித்தாராம் உங்கள் பகுதியிலே இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாமா இருக்கலாமா நீங்கள்தானே ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டாராம் அப்ப பெருமாள் இந்த சொன்னார்களா அதுவா மக்கள் மனசுல உள்ள எண்ணங்கள் தீய எண்ணங்களாக மாறும்போது தர்மம் விலகி அதர்மம் ஓங்கும் போது இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வருகின்றன சரி அது இறைவனுடைய திருவுள்ள சாந்தப்படணும்னா அதுக்கு வஞ்சுளவலி தாயாரை வழிகாட்டினாள் பெருமாள் கோவப்பட்டிருக்கார் இறைவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் அவர் உள்ளம் தனியனும்னா ஒருவரோட காலம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள் ஒரு வருஷம் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னா பெருமாளுடைய திருவுள்ளமும் விடும் மேலும் அந்த விஷ்ணு சகசிரநாமம் எல்லா நோய்களையும் போக்கவல்லது ஏன்னா ஸ்லோகமே பார்க்கிறோம் ஆர்த்தா விஷண்ணாஷ் சிதிலாச்ச பீத்தாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த விமுக்த விமுக்துக்காக சுகினோ பவந்தி நாராயணனுடைய திருநாமங்களை பாடியவாறே எப்பேற்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் அதெல்லாம் விலகி க்ஷேமமாக சுகமாக வாழ்கிறார் அதுபோல அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாக சத்தியம் சத்தியம் வதாம்யகம் சகல ரோகங்களும் எல்லா நோய்களும் தீரணுமா அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று பகவானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும் அந்த நாமங்களை சொன்னா நோய்கள் எல்லாம் விலகிடும் என்று சொல்லியிருக்கிறது சாஸ்திர வாக்கியம் சகசிரநாமத்திலேயே நாம சொல்கிறோம் அதனால வஞ்சுடவலி தாயார் சொன்னாலும் ஒருவருட காலம் சகசிரநாமம் சொன்னா இதெல்லாம் விலகிடுன்னு தான் அர்ச்சக சுவாமி கேட்டாரா வருடம் சகசிரநாமம் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனா வருட காலம் இந்த விஷக்காய்ச்சல் நீடிச்சா அது ரொம்ப கஷ்டமாச்சு அதனால் இது ஏதாவது சீக்கிரமாக விலகுவதற்கு வேறு ஏதாவது வழி உண்டான்னு கேட்டாராம் அப்போது கருடையோடு வஞ்சுளவல்லி தாயார் ஒரு வழி காட்டினான் அது என்ன வழின்னா அடுத்து புரட்டாசி மாதம் வரப்போகிறது அந்த சமயம் இது நூற்றம்பது வருஷ கதை அது நாச்சியார் கோவில் உள்ள பெரியோர்கள் சொல்லி அடி என் கேட்ட விஷயம் அது வஞ்சுளவல்லி தாயார் சொன்னால் அடுத்து புரட்டாசி மாதம் வருகிறது புரட்டாசி சனிக்கிழமைனாலே ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் தானே அதனால் ஒன்று பண்ணுங்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நூறு பேர் இணைந்து விஷ்ணு சகசிரநாம பாராயணத்தை திருக்கோவிலே பண்ணுங்கள் இப்போது நூறு பேர் விஷ்ணு சகசிரநாமம் ஒரே நாளில் புரட்டாசி சனிக்கிழமையில சொன்னாங்கன்னா அப்போ நூறு பேர் சேர்ந்து சொல்கிறதுனால நூறு தடவை சகசிரநாமம் சொன்ன பலன் கிடைச்சிரும் அவங்க ஒரு தடவை தான் படிக்கிறாங்க ஆனால் நூறு பேர் படிக்கிறதுனால நூறு முறை சகசிரநாமம் சொன்ன கணக்காக போயிடும் புரட்டாசி மாதம் பொதுவாக நாலு சனிக்கிழமை வரும் அப்போ நாலு சனிக்கிழமையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நூறு நூறு பேர் சேர்ந்து சகசிரநாம பாராயணம் பண்ணால் நாலு இன்ட்டு நூறு நானூறு முறை விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ண பலன்கிறது கிடச்சிரும் அப்போ பாருங்கள் வருடம் முழுக்க நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை தனியாக உட்கார்ந்து சஹசிரநாமம் சொன்னாலும் கூட முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் தான் விஷ்ணு சகசிரநாமன் சொல்லியிருப்போம் ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில அந்த ஒரு மங்களகரமான ஒரு நாளிலே கோவிலில் இணைந்து நூறு பேர் சேர்ந்து ஒரு சனிக்கிழமைக்கு நூ நூறு பேர் சேர்ந்து நாலு சனிக்கிழமை சொன்னால் நானூறு பேர் சேர்ந்து விஷ்ணு சஹசிரநாமன் சொல்கிறதுனால நானூறு முறை சகசிரநாமன் சொன்ன பலன் கிடைச்சிரும் ஒரு வருஷம் முழுக்க சொன்னாலும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு தான் இது இப்படி நாலு புரட்டாஸ் சனிக்கிழமையில இப்படி சொல்லிட்டா அது நானூறு தடவை சொன்னதாக இடுமே அதனால் இந்த ஒரே மாதத்துலேயே இந்த ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிறது தான் வந்தது போல இருக்கு அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாலு புரட்டாஸ் சனிக்கிழமையில பெருமாளுடைய சஹசிரநாமத்தை நூறு பேராக சேர்ந்து கோவிலில் சொல்லுங்கள் விரைவில் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த விஷக்காய்ச்சல் எல்லாம் விலகும் என்று மஞ்சுளவல்லி தாயார் வழிகாட்டினாள் அதன் அடிப்படையில் அந்த அர்ச்சக சுவாமி அன்னைக்கு பச்சாக்கத்தை எடுத்து பார்க்குறார் அன்னிக்கே புரட்டாஸ் சனிக்கிழமை உடனே ஏற்பாடுகள் செய்தார் அன்று மாலை ஆறு மணிக்கு நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலேயே திருவேங்கடமுடையானுக்கு ஒரு சன்னதி உள்ளது மலையப்பன் சன்னதி அந்த திருவேங்கடமுடையான் சன்னதியிலே அந்த லக்ஷார்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணார் சகசிரநாமம் சொல்லவர்கள் வல்லவர்களாக இருக்கக்கூடிய நூறு பேரை கோவிலுக்கு அழைத்து வந்தார் அந்த காலத்தில் கிடைச்சாங்க ஈஸியா நூறு பேர் சகசிரநாமம் சொல்பவர்கள் கிடைத்து விட்டார்கள் அத்தனை பேரும் வந்தார்கள் அழைத்து வந்து அவர்களை கொண்டு நூறு முறை நூறு பேரும் சேர்ந்து ஒரு முறை அப்படின்னா நூறு முறை தானே கணக்கு அதனால எல்லோரும் சகஸ்ரநாமம் சொல்லுங்கள்னு சொல்ல விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் உள்ள ஆயிரம் திருநாமங்களையும் நூறு பேரும் சேர்ந்து ஒரு முறை ஓதினார்கள் ஒவ்வொரு திருநாமத்தையும் சொல்லும் போதும் அர்ச்சக சுவாமி துளசி தளங்களால திருவேங்கடமுறையானுடைய திருவடிகளுக்கு அர்ச்சனை பண்ணார் அப்போ மொத்தம் சகசிரநாமத்துல ஆயிரம் திருநாமங்கள் இருக்கு அதை எத்தனை பேர் சொல்லிருக்காங்க நூறு பேர் அப்போ ஆயிரம் இன்ட்டு நூறு போட்டா ஒரு லட்சம் வரும் அதனால இதற்கு லட்சார்ச்சனை என்று பெயர் வைத்தார் நூறு பேர் சேர்ந்து ஆயிர திருநாமங்களை சொல்வதாலே லட்சம் முறை பகவான் நாமா ஒரு இடத்துல அந்த எவ்வளவு பெரிய வைப்ரேஷன் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நூறு பேர் சேர்ந்து ஆயிரம் நாமங்களை சொன்னா லட்சம் திருநாமங்களின் வைப்ரேஷன் அந்த சன்னதியிலே எப்போதும் இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வெகு சிறப்பாக அந்த லட்சார்ச்சனையை தொடங்கினார் நாலு வாரம் அந்த லட்சார்ச்சனை நடந்தது விரைவில் அந்த விஷ காய்ச்சல் எல்லாம் பறந்து போச்சு அதன் பின்னர் ஒவ்வொரு வருஷமுமே லோகம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருஷமுமே அதை லட்சார்ச்சனை நடைபெறட்டும்னு சொல்லி அந்த காலத்துல அச்சக சுவாமிகள் ஏற்படுத்தியது இன்றளவும் ஆச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் கோயில நீங்க போனா சேவிக்கலாம் புரட்டாசி மாசம் நாலு சனிக்கிழமைகளும் லட்சார்ச்சனை வைபவம் என்பது அவ்வளவு சிறப்பாக நடைபெறும் அடியார்கள் வருவார்கள் இன்றைக்கு வைகான சாகம விசாரத ஜோதிடமணி ஹனுமத் உபாசகர் சிவே கண்ணன் பட்டாச்சார் சுவாமி பெருமாளுடைய திருநாமங்களை ஆயிரம் சகசிரநாமத்தை அப்படி சொல்லி அதுவும் ஒவ்வொன்றையும் அர்ச்சனையாக நாம இதுல இந்த நாமாவளி நம்முடைய கவசம் கனெக்ட் நிகழ்ச்சியில இந்த நாமாவடியா சொல்றோம் இல்லையா இப்போ இன்றைய திருநாமம் தாரணகான்னா தாரணாய நமகான்னு உன சொல்லணும்னு ஒவ்வொரு திருநாமத்தையும் விஸ்வாய நமகாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சிலர் விஸ்வஸ்மை என்று சொல்வார்கள் பராசரப்பற்ற வழக்க உரையில விஸ்வாயன்னு காட்டியிருக்காரு விஸ்வாய நமஹா விஷ்ணவே நமஹா வஷட்காராய நமஹா பவத்பே நமகா ஒவ்வொரு திருநாமமும் சொல்லி துளசி தளங்களால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண அவ்வளோ அற்புதமா இன்றும் சிவே கண்ணன் பட்டாச்சார் சுவாமி அதுவும் அந்த சகசிரநாமத்தை இசையோடு அவரே பாடி ஏன்னா அவரோட அர்ச்சனையிலேயே ஒரு இசை ஒரு மெலோடி சேர்ந்து வரும் அந்த மாதிரி இன்றளவும் சிறப்பாக நடத்தி வருகிறார் அப்போ அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் பண்ண தான் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அந்த விஷக்காய்ச்சல் என்னும் நோய் நோய் குறித்த பயம் அதிலிருந்து கரை ஏறினார்கள் அதிலிருந்து பெருமாளால் காப்பாற்றப்பட்டு கரை சேர்க்கப்பட்டார்கள் ஏன் இன்றளவும் கூட நாச்சியார் கோவில்ல இந்த கோவிட் பேண்டமிக் வந்ததல்லவா அது விலக வேண்டும் என்பதற்காக நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயாருக்கு நாச்சியார் கோவில் ஸ்ரீவே கோபிநாத பட்டாச்சார் சுவாமி கோட்டி அர்ச்சனை என்று நடத்தினார் ஏன்னா முன்பு லட்சார்ச்சனையாலே அந்த சின்ன விஷக்காய்ச்சல் நீங்கியது இது கோவிடுங்கிறது உலகளாவே வந்திருக்கு இது நீங்கணுங்கிறதுக்காக கோட்டி அர்ச்சனை என்று நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயாருக்கு ஒருவரோட காலம் கோட்டி அர்ச்சனை பண்ணார் சொன்னால் உங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும் இப்போ தான் கோடி அர்ச்சனை பூர்த்தி பண்ணார் கோவிடும் முடிய போகிறது என்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை நாச்சியார்னு பெயர் பெற்ற வஞ்சுளோவெல்லி தாயார் அனுகிரகத்தாலே நமக்கும் ஆஹா கோவிட் முடிய போகிறது என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது அல்லவா அப்போ இந்த விஷக்காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் நோயை குறித்த பயமாகட்டும் இந்த பயத்திலிருந்து நம்மை காத்து கரை சேர்ப்பவன் நாராயணன் இன்றைக்கும் பாருங்கள் நாச்சியார் கோயில பெருமாளுக்கு நம்பின்னு திருநாமம் நம்பினா ஒரு அர்த்தம் பரிபூர்ணன் எல்லா குணங்களும் பரிபூர்ணமா நிறைந்தவன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு நாம வேடிக்கையா சொல்றது உண்டு நம்பினா நாம நம்பி போனா காப்பாத்திடுவார் அவர் நம்பி தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியாருன்னு திருநாமம் அதான் வடமொழியிலே ஸ்ரத்தா தேவி என்பார்கள் தமிழ்ல அந்த தாயாருக்கு வஞ்சுடவல்லி தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார்னு திருநாமம் அதன் அடிப்படையில் தான் அடியன் அடியனுடைய மகளுக்கு ஸ்ரத்தா என்று அந்த தாயாரோட பேர் தான் வச்சேன் அப்படி நமக்கு நம்பி போவர்களுக்கு நம்பிக்கை அளித்து வியாதியோ வியாதியை குறித்த பயமோ மற்ற என்னென்னலாம் அசுபங்கள் இருக்கோ இதிலிருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பதால் தான் நாராயணன் தாரணகா என்று அழைக்கப்படுகிறார் பராசர பற்றோட அற்புதமான விளக்க உரை தாரணோ யகா தாரயதி தாரயதி என்றால் கடக்க வைப்பவர் கரை சேர்ப்பவர்னு அர்த்தம் ஒரு படகோட்டி எப்படி ஒரு பயணியை இக்கரையிலேருந்து அக்கறையில அக்கறையோடு கொண்டு போய் சேர்க்கிறாரோ அதுபோல வைரி வியாத்தியாதி பீதி தகா வைரின எதிரிகள் வியாதி என்றால் நோய்கள் ஆதி என்றால் நோயை குறித்த பீதி பயம் அப்போ எதிரிகள் வியாதிகள் வியாதியை குறித்த பயம் இதில இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றி கரை சேர்ப்பவனாக நாராயணன் இருக்கிறான் தாரணகா என்றால் காப்பாற்றி கரை சேர்ப்பவர் எதிலிருந்து என்றால் பராசரபற்ற விளக்க உரை வியாதியிலிருந்தும் வியாதியை குறித்த பயத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றி கரை சேர்ப்பவர் அதனால தான் தாரணகான்னு அழைக்கப்படுகிறார் இதற்கு சான்றா இன்றும் நரையூரிலே நம்பிக்கை நாச்சியாரோடு கூடிய நரையூர் நம்பியாக பெருமாள் எழுந்தருளி நான் காப்பாற்றுகிறேன் எந்த வியாதியை குறித்தும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று நமக்கு அபயம் கொண்டு திகழ்கிறார் அதுதான் சகசிரநாமத்தின் முன்னூற்றி முப்பத்தொன்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தாரணாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் இனி ஒரு பேண்டமிக்க உலகம் சந்திக்காதபடி நாம் எல்லோருமே க்ஷேமமாக க்ஷேமம் அதுதானே நம்முடைய பிரார்த்தனையாக இந்த நிலையிலே இருக்கிறது அதற்கு முன்னாடி எல்லாரும் நான் நல்லா எல்லாரும்தான் போகிறோன்னு பிரார்த்திச்சாங்க கோவிட் வந்ததுலேருந்து என் பக்கத்து வீட்டுக்காரரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறாங்க நம்ம அதோட நீக்க வேண்டாம் மொத்த உலகமுமே க்ஷேமமாக இருப்பதற்கு அந்த நரையூர் நம்பியும் நம்பிக்கை நாச்சியாரும் அனுகிரகம் பண்ண வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு இனி ஒரு பேண்டமிக் வர வேண்டாம் என்ற பிரார்த்தனையோடு தாரணாய நமகா என்று சொல்வோம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அந்த லட்சார்ச்சனையில தாயார் காட்டிய வழி என்ன இந்த திருநாமத்தை விஷ்ணு சகசிரநாமத்தை ஒருவரா சொல்லாம நூறு பேர் சேர்ந்து சொல்லும்போது போது நூறு தடவை சொன்ன பலன் கிடைக்கிறதுங்கிறா இல்லையா அதுபோல நாமும் பலருக்கும் பகிர்வோம் நாம் ஒரு சிலர் மட்டும் அனுபவிப்பதோடு இல்லாமல் பலருக்கும் பகிர்ந்து எல்லோருமாக சேர்ந்து தாரணாய நமகா என்று அந்த நம்பிக்கையின் நாச்சியார் நிறையூர் நம்பியை எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லோரும் சேர்ந்து வழிபட்டு நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை அவர் திருவடிகளிலே முன்வைப்போம் நன்றி வணக்கம்